இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆறாவது நாளிலும் கூட இயேசு பாலகனினுடைய பிறப்பு நமக்கு எதை தருகின்றது, அல்லது எவற்றை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால், நமக்கு பாவ மன்னிப்பை, இந்த பிறப்பு, இயேசு பாலகனுடைய பிறப்பு நமக்கு பாவ மன்னிப்பை அருளுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். மத்தேயு 21:21 இவ்வாறு சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வேத வாக்கியம். பாருங்கள், இந்த இயேசு பாலகன் பிறக்கும் பொழுதே அவருடைய இறப்பு எப்படியாக இருக்கும், யாருக்காக அவர் மரிப்பார் என்று சொல்லியெல்லாம் அவருடைய பிறப்பின் போதே சொல்லப்பட்டு விட்டது இல்லையா. பாருங்கள், அவருடைய பிறப்பதற்கு முன்பதாகவே அவரை குறித்ததான எல்லா காரியங்களும் யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது, அவருடைய தந்தையாகிய யோசேப்புக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்போ இந்த குழந்தை எப்படி பிறக்கும், பிறந்ததுனால என்ன பிரயோஜனம், அப்போ அந்த அவருடைய பிறப்பு நாட்களிலே அந்த பிறந்து வளர்ந்து கொஞ்ச காலங்களே, அவருடைய 30 வயதை தாண்டும் பொழுது அவருடைய இறப்பு எப்படியாக இருக்கும், அந்த இறப்பின் நன்மை என்ன, அந்த இறப்பின் மேன்மை என்ன, அவர் யாருக்காக அவர் மரிக்கிறார் என்கிற எல்லா காரியங்களையும் குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் சிறு குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம கணிக்க முடிகின்றதா? இல்லை, நிறைய பேர் ஜாதகம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அதெல்லாம் உண்மையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இயேசு பாலகனுடைய பிறப்பை குறித்து அந்த தேவதூதன் சொல்லும் பொழுது அவருடைய பின்னான நாட்களை குறித்து தான் எல்லா எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா காரியங்களையும் குறித்து அறிவிக்கப்படுகிறது. அதில் ஒரு பாவ மன்னிப்பை குறித்து ரொம்ப அழகாக உணர்த்தப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா. பாருங்கள், முன் நாட்களிலே பாவ நிவிர்த்திக்காக பலி செலுத்தப்படுகிறது இல்லையா, ஒரு புறா குஞ்சி அல்லது ஒரு இளம் ஆட்டுக்கடா ஏதாவது ஒன்றை பலி செலுத்தி பாவ நிவிர்த்தி செய்வது வழக்கம். ஆனால் இந்த இயேசு பாலகன் தன்னையே அந்த பலி எல்லாவற்றையும் நிறுத்திட்டார், இனி எந்த பலியுமே வேண்டாம், பாவ நிவிர்த்திக்கென்று இனி எந்த பலியும் மனிதர்கள் யாரும் செலுத்த வேண்டாம், நானே அந்த பலி ஆடாக மாறி விடுகிறேன் என்று சொல்லி தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரம்தான் நமக்கு பாவ மன்னிப்பை அருளி செய்ய முடியும். வேறு எந்த வழியிலும் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை அவர் உணர்த்துகின்றார். அவர்தான் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிறவர், அவர்தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் அந்த அவருடைய பிறப்பின் மூலமாக தான் இந்த பாவ மன்னிப்பு வெளிக்கொண்டு வரப்படுகின்றது. இயேசுவின் பிறப்பை கொண்டாட இருக்கின்ற நாம் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, இரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? சற்று ஒரு முறை இந்த நாட்களில் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு ஆண்டு நம்ம இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடிடுறோம். ஆனால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த பாலகனுடைய பிறப்பு என்ன, அதனுடைய மூல காரணமே என்ன? பாவ மன்னிப்பு தான். அவர் பிறந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்க போகிறார் என்பது தான் அவருடைய பிறப்பின் ரகசியம். பாருங்கள், அப்போ அவருடைய அந்த இரத்தத்தினாலே அவர் சிந்திய அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிந்திய அந்த இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேனா, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்கிறேனா, என்னுடைய குடும்பத்தினர் பெற்றிருக்கிறார்களா என்று சொல்லி இந்த நாட்களிலே நாம் நம்மையே அலசி ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுறது, அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறதா? ஒருவேளை இன்று என்னுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நான் என் தேவனை பரலோகத்திலே தரிசிப்பேன் என்று சொல்கிற தைரியம் நமக்கு இருக்கிறதா? அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதை இந்த பிறப்பின் நாட்களிலே நாம் அதை ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பின் பண்டிகையிலே அவரை ஒரு பாலகனாக அல்ல, ஒரு நியாயாதிபதியாக நிறுத்தி, அவர் 2வது வருகையிலே வரப்போகிறாரே, அப்போது ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் பாலகனாக இந்த உலகத்திலே மீண்டும் பிறக்கப் போவதில்லை, அவர் ஒரு நியாயாதிபதியாக வரப்போகிறாரே. அப்போ அவருடனே சேர்ந்து நானும் கூட அந்த வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடனே கூட நானும் ஒரு ஆளுகை செய்கிறவனாக நான் காணப்படுவேனா என்று சொல்லி இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் சற்று யோசித்து பார்ப்போம். பாருங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடுறதுல பிரயோஜனமே இல்லை. அவருடைய பிரசன்னத்தை உணராமல், அவருடைய மகிமையை உணராமல், அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல்
இந்த பண்டிகையை கொண்டாடுவதிலே நம் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக முதலாவதாக நாம் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள் ஆண்டவரை அறியாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த இயேசு பாலகனின் பிறப்பை குறித்து அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு பாலகனின் பிறப்பு நிச்சயமாகவே அவர் இந்த உலகத்திலே பிறந்து பாவத்தை மன்னிப்பதற்காகவே இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கின்றார். அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பின்னாட்களில் நடக்க போகிற ஒரு காரியத்தை முன்னதாகவே இந்த தேவதூதன் வந்து சொல்லுகிறான் இல்லையா, இவர்தான் பலி கடாவாக ஆக போகிறார், இவர்தான் தன்னையே பலியாக ஒப்புவிக்க போகிறார் என்று சொல்லி இந்த பிறப்பின் பண்டிகை நம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம். இந்த பிறப்பின் நாட்களிலே வெறுமனே நாம் புத்தாடைகளை அணிந்து ஆலயத்திற்கு சென்று மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அல்ல, நம்முடைய உள்ளத்திலே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் அன்றைக்கு அவர் சொன்னாரே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர் பாவ மன்னிப்பை அருளுகிற தேவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பிறப்பின் பண்டிகையிலேயே அவருடைய பாவ மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த அனுபவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய உறவினர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைய நாட்களிலே அதை ஆண்டவர் அதிகம் நம்மோடு கூட அதிகமாக இடைப்படுகிறார். மெய்யாகவே இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவரும் கூட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக அந்த ஆலயத்திற்குள்ளே அமர்ந்து நாம் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசுசாமி, இந்த அருமையான இந்த ஆறாம் நாளின் காலை வேளைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கொடிய பாவத்தில் நான் அகப்பட்டு விட்டேனே, இதிலிருந்து எனக்கு மீட்பு உண்டா, அல்லது இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே நீர் அவளுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய பிறப்பின் மூலமாக எங்களுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்தும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அல்லது எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய உறவினர் ஆண்டவரே உமை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளாக, உமை அறியாதவர்களாக இருந்தால், அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் ஐயா, இந்த பிறப்பின் பண்டிகையிலே அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் ஓடத்தக்கதாக எங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியிலே நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கடந்து போகிறவர்களாக அல்ல, இந்த ஆண்டு நிச்சயமாகவே நாங்கள் ஒரு மாற்றப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகிற பிள்ளைகளாக, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட, அப்பா உமக்குள்ளாக எல்லா நன்மைகளையும் எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இந்த ஆண்டு காணப்பட, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய கரம் இந்த பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் ஒவ்வொருவரையும் மூடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.